அண்மை செய்தி. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக கேரள உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த நிலையில மேற்கு திசை காற்றினுடைய வலுவும் அதிகரித்திருப்பதனால நமக்கு கேரள பகுதியில் ஒட்டியிருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை என்பது தொடர்ச்சியாக பெய்யக்கூடிய வாய்ப்பாக மாறியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய தினம் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் ஆகிய இடங்களில் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில 31 சென்டிமீட்டர் அளவில் அதிக கனமழை பதிவாகி இருக்கிறது. அதேபோன்று நீலகிரி மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் மேகமழை பதிவாகி இருக்கிறது, அதிக கனமழை பதிவாகி இருக்கிறது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த பருவமழையுடைய தீவிரத்தின் காரணமாக அடுத்த வரக்கூடிய 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில், கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் தேனி, தென்காசி ஆகிய 2 மாவட்டங்களில் அடுத்த வரக்கூடிய 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் திருப்பூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த 4 மாவட்டத்திற்கும் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கை இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த அதிக கனமழை எச்சரிக்கையின் காரணமாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு இன்றைய தினம் சிகப்பு நிற எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ச்சியாக தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிக்கூடிய மாவட்டங்களில் கனமழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் தமிழ்நாட்டில் மேகமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நாளைய தினம் மேகமழைக்கான வாய்ப்பும், அதே வேளையில் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய இந்த 6 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளை மறுநாள், அதாவது வரக்கூடிய 1 பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு மேலும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூரில் மேகனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய மாவட்டங்களில் வரக்கூடிய 2 வரையிலும் கனமழை தொடரும் என்ற ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் மாலை நேரங்களில் அல்லது இரவு நேரங்களில் காற்றுடைய போக்கில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் காரணமாக ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான அளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் பெரும்பாலும் இரவு நேரத்தில் ஏதேனும் ஓரிரு இடங்களில் லேசான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக கேரளாவில் சிகப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிற சூழலில் கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய எல்லையோர மாவட்ட பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.